हाय नम्म 25 நாள் 25 வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பில்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசிஜர் பத்தி நம்ம டே 6 இன்னைக்கு வந்து பிளிம்பிங் வந்து சைட்ல காங்கிரீட் எப்படி போடணும்னு டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம டே 5 ல வந்து பிளிம்பிங்னா என்னன்னு பார்த்தோம் அத பார்க்காதவங்க ஐ பட்டன்ல வந்து அந்த லிங்க் தரேன் அதை போய் பாருங்க இன்னைக்கு வந்து டே 6 ல வந்து நம்ம பிளிம்பிங் வந்து சைட்ல எப்படி பண்றது அந்த காங்கிரீட் எப்படி போடணும் அந்த பிளிம்பிங் வந்து நம்ம எப்படி செக் பண்ணனும் அத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் ஐ அம் இன்ஜினியர் கதிர் फ्रॉम கதிர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவகோட்டை நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிருப்போம் அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி ஆஸ்பெக்ட் டிசைன் வந்து பாட்டத்துல எவ்வளவு ராடு யூஸ் பண்றோம் டாப்ல எவ்வளவு ராடு யூஸ் பண்ணனும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதேபடி வந்து சைட்ல வந்து பார் பெண்டிங் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கணும் அப்புறம் வந்து அதல யூஸ் பண்ற ரிங்கோட ஸ்பேசிங் வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல வந்து 6 இன்ச்ஸ் கொடுத்திருந்தா படி 6 இன்ச்ஸ் கொடுத்திருக்காங்களா இல்ல 7 இன்ச்ஸ் கொடுத்திருக்காங்களா சைட்ல அதே மாதிரி பண்ணிருக்காங்களா நம்ம செக் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பார் பெண்டிங் பண்ணும்போது கவர் பிளாக் வந்து பாட்டத்துல வந்து யூஸ் பண்றாங்களா 25 mm வந்து கவர் வைக்கணும் பீமுக்கு அதே மாதிரி எல்லா சைடுக்கும் வந்து கவர் பிளாக் யூஸ் பண்ணறனால கவர் கரெக்டா வைக்கறங்களா பார் பெண்டிங் பண்ணும்போது அப்படிங்கறத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கலாம் நம்ம பிளின் பீமுக்கு வந்து பார் பெண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சைடுல வந்து ஷட்டரிங் இருக்குல ஷீட்ல வந்து பண்ணலாம் இல்லாட்டி வந்து பலகலயும் பண்ணலாம் ஷீட்ல பண்ணோம்னா நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும் ஒருத்தவங்க வந்து பலகை இருக்குல்ல பலகையில் வந்து நம்ம வந்து சைடு அடைச்சிப்பாங்க நம்ம அந்த மாதிரி சைடு அடைக்கிறப்போ போது வந்து சைடில் வந்து பலகைலாம் வச்சு நல்லா முட்டு கொடுத்துக்கணும் ஏன்னா நம்ம காங்கிரீட் கொட்டும் போது அதெல்லாம் பிரிங்கிக்கிட்டு காங்கிரீட் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா சைடிலலாம் வந்து பலகை வந்து காங்கிரீட் போடும்போது பிடிங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வைக்கணும்னா அதை செக் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து டாப்பில் வந்து முக்கால் அடிக்கு முக்கால் அடி வந்து காங்கிரீட்டோட வித்து இருக்குல்ல அந்த பிளிந்திங் வித்து வந்து 9 இன்ச் இருக்கணும் அது வந்து எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்து அலைன்மெண்ட் 9 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம முக்கால் அடி வந்து பலகை அடித்து வைக்கணும் அது கரெக்டாக அடித்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் நம்ம ஷட்டரிங் பண்ணும்போது நூல் கட்டி கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட் இங்கே 9 இன்ச்சு வித்து இருக்குன்னா அதே அந்த எண்டுலேயும் வந்து 9 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி நம்ம நூல் கட்டி ப்ராப்பராக அடிக்கிறாங்களா அதனை செக் பண்ணிக்கணும் அப்படி வந்து நூல் கட்டி அதில் வந்து நம்ம வந்து பலகை அடிக்கணும்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆக லெவல்லாம் சேஞ்ச் ஆக நிறையா பாசிபிள் இருக்குது அதை நம்ம நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணணும் சைட்டில் நம்ம ஷட்டரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு காங்கிரீட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனை போய் செக் பண்ணும்போது சிமெண்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறாங்களா சாண்டு 20 mm அக்ரிகேட் அதாவது முக்கா ஜெல்லி எல்லாமே மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து ஷட்டர் டிராயிங்கில் வந்து M20 கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி அதை டிசைன் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் நம்ம காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்டுலேயும் 20 mm அக்ரிகேட் இருக்குல்ல முக்கா ஜெல்லி அதில் வந்து நம்ம வாட்டர் நல்லா பிடிச்சி விட்றணும் எதனாலனா இப்போ ஜல்லிலாம் வந்து ஹீட் ஆகியிருக்கும் வெயிலில் பட்டு அப்போது நம்ம காங்கிரீட் கிண்டும் போது அதில் ஊற்ற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஜல்லி ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து காங்கிரீட்டில் குறைய நிறையா சான்சஸ் இருக்குது அதனால ஸ்ட்ரென்த்து கம்மியாகும் அதனால் நம்ம வந்து 20 mm அக்ரிகேட்டு சாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து அந்த காங்கிரீட்டில் ஃபுல்லாக கிடைக்கும் காங்கிரீட்டும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இதை நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்ம பிளிங்க் பீமில் போய் காங்கிரீட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளிங்க் பீமில் வந்து கம்பி கட்டியிருக்க இடம் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வெட் பண்ணணும் தண்ணியை பிடிச்சிக்கணும் எதனாலனா அந்த கம்பி ஃபுல்லாக வெயிலில் பட்டு ஹீட் ஆகிருக்கும் அப்போ போது நம்ம காங்கிரீட்டை போய் அதில் போட்டோம்னா காங்கிரீட்டில் உள்ள வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருக்குல்ல அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த கம்பியும் சைடில் அடைச்சிருக்க பலகை இல்லாட்டி வந்து நம்ம ஷீட் அடிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல காங்கிரீட்டில் அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதனால் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து குறைய நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக குறையும் நம்ம முதலே வந்து அதை வெட் பண்ணிட்டோம்னா அந்த காங்கிரீட்டில் உள்ள வாட்டர் சிமெண்ட் இருக்குல்ல வாட்டர் கண்டென்ட் அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணாது அதனால் நம்ம நினைக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து காங்கிரீட்டை வந்து அட்டைன் பண்ணும் நம்ம காங்கிரீட்டை வந்து நல்லா பிளிம்பிங் போடும்போது நல்லா காம்பாக்ஷன் பண்ணணும் ஏன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் காங்கிரீட்டும் கொட்டும் போது நல்லா காம்பாக்ஷன் பண்ணணும்னா இங்கே வந்து செக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகாது அப்புறமாட்டி ஜல்லி ஜல்லியாக எங்கேயுமே வந்து ஹனி கம்பைண்டாக தெரியாது போது நம்ம காம்பாக்ஷன் வந்து எதில் பண்ணுறதுனா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் நம்ம பிளிம்பிங் வந்து மேக்ஸிமம் வந்து 1 ft 6 in 1 ft 3 in பண்ணுவோம் அப்போது வந்து வைப்ரேட்டர் நல்லா யூஸ் பண்ணணும் காம்பாக்ஷன் அங்கே வந்து ப்ராப்பராக நடக்கும் காங்கிரீட் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பிளிம்பிங் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு அது மேலே வந்து தொடப்பம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ரப் பண்ணி விடணும் எதனால்னா
அங்கே வந்து நம்ம காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்கின்கேஜ் கிராக்கு தேர நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு நல்லா அதில் கூட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த அதில் வர கிராக்ஸ் அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது பாட்டத்தில் எப்படி கவர் வைக்கணுமோ டாப்லேயும் அதே மாதிரி 1 இன்ச் கவர் 25 mm பண்ணணும். ஒவ்வொரு சைட்லலாம் வந்து கவர் வந்து மேலே உள்ள ரிங் தெரிகிற மாதிரியே பண்ணுவாங்க. மேலே வந்து கவர் வந்து 1 இன்ச்சுக்கு காங்கிரீட் அதில் ப்ளேஸ் பண்ணாமல் அதில் வந்து ரிங்ஸ் தெரிகிற மாதிரி ஒர்க்மேன்ஷிப் எரர்லாம் நடக்கும். அதனால் நம்ம வந்து சைட்டில் வந்து நல்லா சூப்பர்வைசிங் பண்ணிக்கணும். நம்ம பிளிங்க் பீம் காங்கிரீட் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து டீஷர்ட் ரிங் பண்ணலாம். டீஷர்ட் ரிங் பண்ணும் போது எங்கேயும் வந்து கம்பி வந்து சின்ன சின்ன எரராக தெரிஞ்சு அப்புறம் வந்து எங்கேயும் ஜல்லி அந்த மாதிரி எற தெரிஞ்சுன்னா இங்கே வந்து நம்ம ரிச் மாட்ரு அதாவது களிப்பான கலவை இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து தடை விட்ற வேண்டியதான். நம்ம இதே மாதிரி பில்டிங்கை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வந்து கிளைண்ட்டுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து வீடு கட்டுறதுன்னு நிறையா பேருக்கு அதை தெரியாது. இதை பற்றி அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து இதே மாதிரியே நெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.